நாளை காலை அதிகாலை சுப வேளையில் மங்கள காரக நானவனியே செவ்வாய் கிரகங்காரகனே நாற்கரம் கொண்டு நன்மைகள் புரிந்து நிலந்தனை ஆளச் செய்பவனே. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். திருநாவுக்கரசர் சொல்லுகிறார், கிடந்துதான் நகுதலை கெடிலவானதே, விழுந்து விழுந்து சிரிக்கிறாராம் யார், கெடில நதிக்கரையாகிய திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். ருத்ரர் அபிஷேக பிரியர் ஆனபடியினால அவருக்கு என்ன பண்ணினாங்க, இந்த மலையில ஆங்காங்க ஆங்காங்க ஆங்காங்கே லிங்கத்தினுடைய ஸ்வரூபத்தை அங்கே பதித்து அதிலே பட்டு வரக்கூடிய அந்த அபிஷேக நீர் அப்படின்னு வச்சுக்கலாம். இறைவன் மீது பட்டு வருவதற்கு சாதாரண நீர் அல்ல, அது புனித நீர்னு நம்ம சொல்லலாம். மகான்களை பற்றியும் ரிஷிகளை பற்றியும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். கண்ணுக்கு நேர இறந்துபட்ட ஒரு வண்ணத்து பூச்சிக்கு யோகியார் தனது பார்வையால் ஒரு உயிரை கொடுத்து இந்த தேவஹிம்மாவுக்கு ஒரு அருளாசியை செய்தாராம். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை இணைந்திருங்கள் எங்களுடன்.